வெல்கம் டு அவர் ஃபார்ட்டி எயிட் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் செவன் லெட் அஸ் கண்டினியூ அவர் ஃபிராக்ஷன்ஸ் இன் கம்பேரிங் ஃப்ராக்ஷன் கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ் கம்பேரிங் ஃபிராக்ஷனில் ரெண்டு டைப்பாக இருக்குமா ஒன்று லைக் ஃப்ராக் டினாமினேட்டர் இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணணும் இன்னொன்று அன்லைக் டினாமினேட்டர் அன்லைக் டினாமினேர்னா என்னது உன்னோட டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி கம்பேர் பண்ணணும்னு ரெண்டு டைப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ் வித் லைக் டினாமினேட்டர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் இயர் சிங்கிங் காம்படிஷன் சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஆர் கேர்ள்ஸ் அண்ட் நைன் பை ஃபிஃப்டீன் ஆஃப் பாய்ஸ் ஹூஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் இன் த காம்படிஷன் ஆஃப் பாய்ஸ் ஆர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன கொஸ்டின்மா கேட்டிருக்காங்க ஒரு சிங்கிங் காம்படிஷன் இருக்கு அந்த சிங்கிங் காம்படிஷனில் சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் ஆஃப் த சில்ட்ரன் இருக்க சில்ட்ரன்ஸில் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் ஆர் கேர்ள்ஸ் கேர்ள்ஸாக இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைன் பை ஃபிஃப்டீன் ஆர் பாய்ஸ் இருக்கிறதுல ஃப்ராக்ஷன்ல நைன் பை ஃபிஃப்டின் வந்து பாய்ஸ் வே ஹூஸ் நம்பர் இஸ் கிரேட் அதில் யார் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க பாய்ஸாக கேர்ள்ஸாக இருக்காங்க அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸாம் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் அப்போது இருக்க ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸில் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸு அதே மாதிரி இருக்க ஃபிஃப்டின் ஸ்டூடெண்ட்ஸில் நைன் ஸ்டூடெண்ட் பாய்ஸ் ஸோ இதை பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஏன்னா உன்னோட டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான் அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் ஸோ இருக்கிற ஃபிஃப்டீனில் நைன் 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 ஆஃப் தம் ஆர் பாய்ஸ் நெக்ஸ்ட்

மெத்தட் ஒன் கம்பேரிங் பிக்டோரிக்கலி பிக்டோரிகல்னா பிக்சர் வழியாக எப்படி இதை ரெப்ரெசன்ட் பண்ணுறோம் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு பார்க்கலாம் முதல்ல பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் அவ்வளவு டோட்டல் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது பாருமா உனக்கு ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேம் பாக்ஸாக தான் எடுத்துக்கிறோம் சரியா எதுவுமே லென்த்து ஜாஸ்தியாக இல்லை குறையவும் இல்லை ஸோ இருக்கிறத முதல்ல ஃபிஃப்டினாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்டினாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் இதில் எவ்வளோமா பாய்ஸ்னால் எவ்வளவு நைன் தனமாக ஷேட் பண்ணணும்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேம்மா ஆமா நைன் பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு இங்கே பாருங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் இங்கே எவ்வளவுமா சிக்ஸ் தான் ஸோ சிக்ஸை தான் ஷேட் பண்ணுறோம் இருக்க ஃபிஃப்டீன் பாக்ஸஸில் சிக்ஸ் பாக்ஸஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவ்வளோ தானம்மா பாருங்கள் உங்கள் பிக்டோரிகல் பிக்சராக பார்த்தாலும் பாருங்கள் இதுதான் அதிகமா அதிகமாக ஷேட் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப கம்மியாக தான் ஷேட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு கிரேட்டரி நம்பராக இருக்குது

therefore the number of boys is more அப்படின்னை எழித்தி முட்சு okay வாமா next method method 2 comparing on number line okay வா number line use பண்ணி எப்படி compare பண்ணிரும் அப்படி இங்கரது பார்க்கப் பறும் here look at this this is your number line இங்க நமக்கு எவ்வளோமா தெரியும் boys நான் boys நான் அதுடை fraction number என்னது நீங்களே சொல்லுங்கள் பாய்ஸோட ஃப்ராக்ஷன் நம்பர் என்னன்னு பார்த்தோம் நைன் பை ஃபிஃப்டின்னு கொடுத்துருந்தாங்க கேர்ளோட ஃப்ராக்ஷன் நம்பர் என்னன்னு பார்த்தோம் சிக்ஸ் பை ஃபிஃப்டின் ஸோ முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் இந்த இடத்துல மார்க் பண்ணலாம் நமக்கு தான் நம்பர் லைனில் மார்க் பண்ண தெரியும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாய்ஸ் நைன் பை ஃபிஃப்டி நைன் பை ஃபிஃப்டீன் எங்கேமா இருக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ அப் நைன் பை ஃபிஃப்டின் இந்த இருக்கு ஸோ இது உன்னுடைய நைன் பை ஃபிஃப்டி ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாய்ஸ்ன்னு எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ இது பாய்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் சிக்ஸ் பை ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் இருக்குது ஸோ சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் இது வந்து யாருமா கேர்ள்ஸ் சரி பாருங்கள் இந்த சிக்ஸுங்கிற நம்பரை விட இங்கே நைன்கிற ஃப்ராக்ஷன் அதிகமாக தானே இருக்குது உன்னோட நம்பர் லைனில் இந்த பக்கமாக போனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அதே இது இந்த சைடாக போனிச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படித்தனமா ஸோ பாருங்கள் உங்களுக்கு கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படித்தனமா இந்த பக்கமாக தானே போயிருக்காங்க ஸோ உங்களோட ரைட் தான் மூவ் ஆயிருக்காங்க ஸோ பாய்ஸ் தான் இங்கே கிரேட்டர் கேர்ள்ஸ் வந்து ஸ்மாலர் ஸோ நீங்கள் அப்சொலிட்டால் இங்கே என்ன எழுதிடலாம் அப்படின்னா நைன் பை ஃபிஃப்டீன் இஸ் கிரேட்டர் தென் சிக்ஸ் பை ஃபிஃப்டீன் அவ்வளவுதான் இதோட புரியுதா நெக்ஸ்ட் ஒன் கம்பேரிங் அன்லைக் டினாமினேட்டர் இது வரைக்கும் நம்ம பார்த்தது லைக் டினாமினேட்டர் அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் இங்க அன்லைக் டினோமினேட்டர்னு பார்க்குறோம் அன்லைக் டினாமினேட்டர் என்னமா இதோட டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்காது டிஃப்ரெண்டாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் ஒன் பை த்ரீ ஆர் டூ பை ஃபைவ் ஒன் பை த்ரீ பெருசா இல்லை டூ பை ஃபைவ் பெருசானு கண்டுபிடிக்கப்படுறோம் பாருங்கமா இதோட டினாமினேட்டர்லாம் சேமாவே இல்லை அப்படி தானே சொல்யூஷன் மெத்தட் ஒன் பாருங்க கம்பேரிங் பிக்டோரிக்கலி எப்படி பிக்சர் வழியாக கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கே என்னது இருக்கு ஒன் பை த்ரீ ரெண்டாவது டூ பை ஃபைவ் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வரையக்கூடிய பாக்ஸ் சேமாக தான் இருக்கும் சேம் லென்த்து சேம் பிரெத்தாக தான் இருக்கணும் சரியா இப்போ பாருங்க உங்களுக்கு ஒன் பை த்ரீ அப்போ டோட்டலாக இந்த இந்த பாக்ஸை எத்தனை ஆமா பண்ணனும் பண்ணணும் த்ரீயாக ஸ்பிளிட் பண்ணணும் பாருங்கள் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீயா ஸ்பிட் பண்ணியாச்சா இதில் ஒரு பாக்ஸ் மட்டும்தான் என்னது ஷேட் பண்ணணும் ஸோ ஒன் பாக்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஷேட் பண்ணிட்டோம் சரியா எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணுமா ஒன்று கூட ஒன்று குறையா இருக்கக்கூடாது சரியா நெக்ஸ்ட் இங்கே பாருங்க இது டூ பை ஃபைவ் ஃபைவ் பாருங்க டினாமினேட்டர் ஃபைவ் இருக்கு அப்போ இருக்கக்கூடிய பாக்ஸை நீங்கள் எத்தனைவா பிரிக்கணுமா ஃபைவாக பிரிக்கணும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் சரியா

ஒன் பை த்ரீயை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுங்கள் கொடுத்துருக்க நம்பர்ல என்ன த்ரீ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஜீரோ அப்படி தானே என்ன எந்த லெட்டரில் ஆரம்பிக்கும் 0 நெக்ஸ்ட் லாஸ்ட் முடியக்கூடியது என்னது த்ரீ பை த்ரீ அப்படி அதாவது 1 அர்த்தம் 3 பை த்ரீன்னா என்னமா 1 அர்த்தம் இது 0 0 பை 3 அர்த்தம் பாருங்க த்ரீயாக ஸ்பிளி பண்ணுறோம் ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ பாரு ஒன் பை த்ரீ இது டூ பை த்ரீ இது 3 பை த்ரீ சரியா முதல்ல ஜீரோன்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் பை த்ரீ கொடுத்துருக்க இதை த்ரீ இயர் ஸ்பிளி பண்ணிட்ட பாருங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீ இயர் ஸ்பிளி பண்ணியாச்சா இதில் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ டூ பை த்ரீ த்ரீ பை த்ரீ ஸோ நீங்கள் உங்களோடய போர்ஷன் எங்கமாக இருக்குது இருந்தால் ஒன் பை த்ரீ இந்த பக்கத்தில் இருக்குது சரியா ஸோ இதுதான் உங்களுடைய ஒன் பை த்ரீ இந்த ஷேடு தான் இது உங்களுடைய ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட் என்ன பாருங்க ஒரே நம்பர் லைன்ல ரெண்டு இது நம்ம நோட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பை த்ரீ நம்ம முடிச்சுட்டோம் இருக்க நம்பர் லைனை த்ரீயா ஸ்ப்ளிட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு டூ பை ஃபைவ்னு இருக்கு ஸோ இதே நம்பர் லைனை நீங்க என்னவா ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபைவ் பை ஃபைவா அதாவது சீரோ சீரோல ஆரம்பிச்சு ஃபைவ் பை ஃபைவ்னு முடிகிற மாதிரி நம்ம பண்ண போறோம் இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இதை ஃபைவ் பார்ட்டா பிரிக்க போறோம் சரியா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இருக்க பாட்ட ஃபைவ் பை ஃபைவ் பிரிச்சாச்சு ஒன் பை ஃபைவ் டூ பை 5, த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை ஃபைவ் அண்ட் ஃபைவ் பை ஃபைவ் இந்த green கலர் ஸ்கெட்சை மட்டும் பாருங்க 1, 2, 3, 4, 5. 5 பாட்டாக இப்போ நம்ம நம்ம நம்மளோட நம்பர் லைனை பிரிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டூ பை த்ரீ எங்கே இருக்குன்னு பார்க்க போறோம் டூ பை உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க இதோட நம்பர் லைன்ல இங்க இருந்து நோட் பண்ணுங்க டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் ஒன் பை த்ரீ அதே மாதிரி ஜீரோ இருந்து நோட் பண்ணுங்க டூ பை த்ரீ அதிகமா இருக்கு சோ உங்களோட டூ பை ஃபைவ் கிரேட்டராகவும் ஒன் பை த்ரீ ஸ்மாலராகவும் இருக்குங்கிறது இதுல தெரிஞ்சு போச்சு அப்படிதானமா சோ டூ பை ஃபைவ் நேரம் கிரேட்டர் தென் சைன் போட்டுக்கோங்க இப்படிதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் உனக்கு லைக் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு டூ மெத்தட் தான் ஒன்று பிக்டோரிக்கலாக ரெஃபர் பண்ணுறது இன்னொன்று கம்பேரிங் ஆன் நம்பர் லைன் அதே மாதிரி அன்லைக் டினாமினேட்டரை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கும் ஒன்று மெத்தட் கம்பேரிங் பிக்டோரிக்கலி மெத்தட் டூ கம்பேரிங் ஆன் நம்பர் லைன் தேர்ட் மெத்தட் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் ஃபெமிலியர் மெத்தட்மா எந்த ஒரு கம்பேரிஷன் அன்லைக் டினாமினேட்டர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் கம்பேர் பண்ணி இதை பார்க்க முடியும் நெக்ஸ்ட் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் சரியா இங்கே பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரை ஒன் பை த்ரீ பாக்ஸு டூ பை ஃபைவ் ஸோ இதை எது கிரேட்டர்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஸ்டினாகவே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் ஒன் பை த்ரீ இந்த பக்கம் இருக்குது டூ பை ஃபைவ் இந்த பக்கம் இருக்குது அப்படி தானேமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபைவை கொண்டு போய் இந்த ஒன் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரியா என்ன பண்ணுறோம் இந்த ஃபைவை கொண்டு போய் இந்த ஒன் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த த்ரீயை கொண்டு போய் இந்த டூ கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கீழ இருக்கிற டினாமினேட்டர் கொண்டு போய் நியூமரேட்டரோட ஆப்போசிட்டோட நியூமரேட்டரும் இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்க இருக்க நியூமரேட்டரோடயும் மல்டிபிள் ஆக போகுது பாரு ஒன் இன்ட்டு ஃபைவ் ஆன்சர் என்னது ஒன் இன்ட்டு ஃபைவ் இங்கே இருக்கும் இங்கே பக்கம் டூ தானமா இருக்கு ஸோ டூ இன்ட்டு த்ரீன்னு இருக்கும் ஸோ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் டூ த்ரீ சார் எவ்வளோமா சிக்ஸு இப்போ நீங்க சொல்லுங்க ஃபைவ் பெருசா சிக்ஸ் பெருசா சிக்ஸு தானே பெருசு ஸோ இந்த சிம்பிளாக அப்படியே மேலே கொண்டு போய் போட்டிருக்க நியூமரேட்டரோட ஜாயின் பண்ணிப்பாரு டூ பை ஃபைவ் தான் பெரிய நம்பரா இருக்கும் சரியா இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கீழ இருக்க டினாமினேட்டரை தான் நியூமரேட்டரோட கொண்டு போகணும் யாரும் நியூமரேட்டரை கொண்டு போய் டினாமினேட்டர் கூட இந்த சைடு கொண்டு வந்துடாது அப்பனா அது தப்பாயிரும் சரியா ஒன்னும் டூவும் அதே இடத்துல தான் இருக்கும் பாருங்க ஒன்னும் டூவும் அதே இடம்தான் தான் ஒன்னும் இங்கே பக்கம் டூ இந்த பக்கம் இருக்கான் இங்க இருக்க ஃபைவ் தான் இங்க வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு இந்த பக்கம் இருக்க த்ரீ தான் அந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படி பார்த்தா தான் கரெக்டா வரும் தவறுதலா இந்த ஒன்னை கொண்டு வந்து இந்த ஃபைவ் கூடையும் இந்த டூவை கொண்டு வந்து இந்த த்ரீ கூடையும் இடத்த மாத்திட்டீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு தப்பா தான் காட்டும் அதனால கேர்ஃபுல்லா இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் சரியா ரொம்ப ஈஸி மெத்தட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் மெத்தட்

கத்துக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா கவனிங்க இங்க உங்களுக்கு டினாமினேட்டர் பாருங்க கம்பேர் ஒன் பை த்ரீ பாக்ஸ் கொடுத்துட்டாங்க டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை கம்பேர் பண்ணனும் அப்படின்னா முதல்ல இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க எழுதிட்டு இதோட டினாமினேட்டர் என்னன்னு பாருங்க த்ரீ இன்னொன்னு ஃபைவ் ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் பார்க்க போறோம் எல்சிஎம் ஆஃப் தி டினாமினேட்டர் பாருங்க டினாமினேட்டர் த்ரீ அண்ட் ஃபைவ் த்ரீ அண்ட் ஃபைவ் இஸ் த்ரீக்கும் ஃபைவ் நம்ம டினாமினே LCM பார்க்க போகிறோம் LCM பார்த்துடலாம் இல்லாம பாருங்க இந்த த்ரீ எல்சியம் பார்க்கணுன்னா ரெண்டு நம்பரும் முதல்ல என்ன சொல்லலாம் ஒரு காம்போசிட் நம்பராக இருந்தால் எல்சியம் இந்த மாதிரி shape எல்சியம் போட்டு இல்ல இந்த மாதிரி த்ரீ So, ஃபைவ் ஸோ table, தேர்ட் டேபிள் ஒன் த்ரீ இஸ் த்ரீ செய்ய முடியாது fifth table டேபிள் ஒன்று இங்கே ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஸோ எல்சியம் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபைவ்னா த்ரீ அண்ட் ஃபைவ் இஸ் 3 த்ரீ 5, ஃபைவ் ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் to டு so ஸோ of ஆஃப் denominator த்ரீ அண்ட் 5 is ஃபிஃப்டி சரியா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னா உனக்கு குடுத்திருக்கது, காம்போசி ஏதாவது ஒன்று காம்போசிட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி இல்லாமல் இந்த த்ரீயும் பிரைம் நம்பர் அப்படி தானே ஃபைவும் பிரைம் நம்பர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது டேரெக்டாக உனக்கு கொடுத்துருக்க ரெண்டு மல்டிபிள் பண்ணி அந்த இங்கே சரியா உனக்கு கொடுத்துருக்க டினாமினேட்டரை பாரு டினாமினேட்டர் ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் பார்த்தாலும் அந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும் ஸோ அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போட்டுருங்க இன் கேஸ் இதில் ஏதாவது ஒன்று இப்போ இங்கே த்ரீ இருக்கு இங்கே இங்கே ஃபிஃப்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டின் வந்து ஒரு காம்போசிட் நம்பர் அப்படி தானுமா அப்போனா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உனக்கு ஆக்சுவலாக இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்க வேண்டிய ஆன்சரை விட கம்மியான ஒரு இது டேர்ம் கூட உனக்கு கிடைக்கலாம் சரியா ஸோ இப்போ நம்மளோட எல்சியம் பார்த்துட்டோம் டினாமினேட்டர் எப்படி இருக்கணுமா அந்த டினாமினேட்டர் எப்படி இருக்கணுமா பிஃப்டீன் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம் பாருங்க முதல்ல ஒன் பை த்ரீ ஈக்குவல் ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லம்மா ஞாபகம் இருக்கா அந்த மெத்தட் படி தான் இதை கொண்டு வர போகிறோம் சரியா ஒன் பை த்ரீ இன்ட்டு டினாமினேட்டருக்கு எந்த நம்பர்னு போடணும் தெரில ஆனால் உன்னோட டினாமினேர் ஃபிஃப்டீனா இருக்கணும்னு மட்டும் நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க சரியா ஸோ த்ரீ கூட எதை மதிப்பை பண்ணால் ஃபிஃப்டின் கிடைக்குமா ஃபைவ் தானேமா ஸோ கீழே டினாமினேட் ஃபைவ் போட்டால் நியூமரேட்டர் ஃபைவ் தான் ஸோ ஃபைவ் பை ஃபிஃப்டீன் சரிங்களா நெக்ஸ்ட்டு டூ பை ஃபைவ் 5 தனமா fraction so உனக்கு இந்த 5 குட எதை multiply பண்ணா உனக்கு 15 கிடைக்கும் 3 so மேலையும் 3 தான் 2 3's are 6 சரியா, மேல் இருக்கு நம்பர் பார் இப்போ 1 by 3 நம்ம எதா மாத்தி வைச்சிருக்கும் 5 by 15 மாத்தி வைச்சிருக்கும் 2 by 5 என்ன மாத்தி வைச்சிருக்கும் 6 by 15 மாத்தி வைச்சிருக்கும் இது பாது சொல்லுங்க பார்க்கலாம் 5 by 15, 6 by 15 அப்சுரிட்டா எதுமா பெரிசு 5 பெரிசு 6 பெரிசு 6 தனமா greater சு என்ன சரியா 5 by 15 is less than 6 by 15 இந்த 5 by 15 எதுதான் 5 by 15 நாம் மார்ந்து இந்த 1 by 3 தான் மார்ந்து so 1 by 3 is less than 2 by 5 so answer உங்களுக்கு வந்திர்ச்சா correct answer தெரிதா so 1 by 3 is less than 2 by 5 so this is finally this is homer for you ma. in page number 78 self-practice 7 yellow homer 6th problem compare the fractions using கிரேட்டர் தென் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு ஓகேவா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணுங்க இது லைக் டினாமினேட்டர் ஆயிருந்தா ஈஸியாக நீங்கள் அப்படியே பார்த்து ஆன்சர் போட்டுடலாம் அன்லைக் டினாமினேட்டர் ஆயிருந்தா நீங்கள் கற்றுக்கிட்ட நாலு மெத்தடில் எந்த மெத்தட்னால் யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரியா மேக்ஸிமம் கிராஸ் மல்டிபிளை மெதட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தென் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ்